பாட்டு கேட்கறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குங்க. மொபைல் இருக்கு, ஐபேட் இருக்கு, ஐபோன் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல எஃப்எம்ல கேட்கும் போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எனக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்க சந்தோஷத்தை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல எங்க ஏரியா நிகழ்ச்சியை நாங்கள் ரெடியா ஸ்டடியா உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இனி வரும் ரெண்டு மணி நேரம் நீங்க ஜாலியா சந்தோஷமா கேட்டு சிக்க போறீங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா வித் மீ விக்னேஷ் ரெடியா வந்துட்டேன். இனி வரும் ரெண்டு மணி நேரம் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சந்தோஷமா அழகா அட்டகாசமா என்ன பாட்டு பிடிக்கும் பட்டேக்கிற ஒரு பாட்டு டபுள்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. சோ ஸ்டே டியூன் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். இருந்து எங்கேயே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கேயே நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகா அட்டகாசமா அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்டீங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு காட்டு சூப்பர் பீட் சாங்ஸ் கொடுத்தேன், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். சோ அந்த ஒரு சந்தோஷத்தோட இப்ப நிகழ்ச்சிக்குள்ள வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள்ள வந்தபோது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் எங்கிருந்து பாட்டு கேட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் www.usthamilfm.com போங்க. அங்க ரிக்வஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ரிக்வஸ்ட் ஆப்ஷன்ல சாங் ரிக்வஸ்ட் இருக்கும், சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்ஸ் என்ன பாட்டு வேணும் யாருக்காக கேட்டு பண்ண போறீங்க, எதனால அந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்ஸ் எல்லா டீட்ஸ் அப்புறம் கேட்கிற டீட்ஸ் எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. அது பண்ணா உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்கோட உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு வரும் அப்படின்னு நினைச்சுன்னா www.usthamilfm.com ரிக்வஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சூஸ் ஃபைல் மூலமாக உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்க அப்படியே சேர்த்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில உங்க மனசு பிடிச்ச பாடல சந்தோஷமா கொடுக்கறதுக்காக ரெடியா ஸ்டடியா நாங்க இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் யார் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரஞ்சனி வந்திருக்காங்க, ரஞ்சனி ஃப்ரம் யூஎஸ் டெக்சாஸ்ல இருந்து வந்திருக்கதாக சொல்லிருக்காங்க. ஹாய் யுக்னேஷ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ரஞ்சனி வந்து ஹாய் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப ரஞ்சனி வந்து ஒரு செம சூப்பரான ஒரு பாட்டு அழகான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அஜித் நடிச்சா லேட்டஸ்டா நடிச்சு ரிலீஸ் ஆனிச்சுலயே பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்கு இல்லையா, வேதாளம் படத்துல இருந்தா பாட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ஆளுமா டோலும் அப்படிங்கிற ஒரு பாடல இல்லையா, அனிருத் பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு கண்டிப்பா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ரஞ்சனி சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எதனால இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் போய் எங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போய் தேட்டர்ல பாத்துருக்காங்க. சோ தேட்டர்ல பார்த்தனால நானும் என்னோட ஹஸ்பண்டும் போய் தேட்டர்ல பார்த்தனால இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக நீங்கள் கேட்டுப்பாடு வந்திருக்குது, சந்தோஷமா கேட்டு பண்ணுங்க. உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து எங்கேயிற நிகழ்ச்சி கேட்டுருங்க, எங்கேயிற நிகழ்ச்சி உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்கி. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டுலாம் கேட்டு பிடிச்சிருந்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு போனாங்க நம்ம ரஞ்சனி ஃப்ரம் யூஎஸ் டெக்சாஸ்ல இருந்து வந்துட்டு போனாங்க. எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாட்டில் பிளே பண்ணோம், ஆடுமா டோடுமா வேதெல்லாம் படத்தில் தான் பாட்டு பிளே பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க ரஞ்சனி அப்படின்னு சொல்லிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. ஸ்ரீதேவி எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஹாய் வணக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து வணக்கம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஸ்ரீதேவி வந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால இந்த பாட்டு கேட்கும் போது விக்னேஷ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா பாய்ஸ் படத்துலன்ட்டு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக பாய்ஸ் படத்துலன்ட்டு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த பாட்டு கொடுத்தலாம். என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அலே அலே அப்படிங்கிற ஒரு பாடல் இல்லையா, ஸோ அந்த படத்தை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம், சித்தார்த்துக்கு ஃபஸ்ட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஜெனிலியாவுக்கு ஃபஸ்ட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த புதுசில் பயங்கர ஒன்று பயங்கர ஹிட்டாக இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீதேவி சூப்பராக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து எங்கேயிற நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, எங்கேயிற நிகழ்ச்சியில் உங்களோட பேசியிருக்கிறது உங்க விக்கி. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டுலாம் கேட்டு முடிச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி ஃப்ரம் யூஎஸ்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் படத்துலேருந்து செம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம், அவங்களுக்காக அந்த பாட்டு கொடுத்தோம். ஸோ அடுத்த வந்து யார் பாட்டு கேட்டுக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாட்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிற அப்படி சூப்பராக கேட்டுக்கோங்க. www.usthamilfm.com போங்க, அங்கே ரிக்வஸ்ட் ஆப்ஷனை சாங் ரிக்வஸ்ட்டு யூஸ் பண்ணி எங்கிருந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுடைய ஃபுல் டீட்ஸ், அதாவது என்ன பாட்டு வேணும் யாருக்காக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல்
ஃபுல் டீல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்பிவிங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சூஸ் பயிலி மூலியமாக உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்கும் சேர்த்து இங்கே அனுப்பலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக உங்கள் மனசு பிடிச்ச பாட்டில் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் இந்த வேலையில் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டேன். இப்போ நிகழ்ச்சியில் வந்து அடுத்த யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்படி நம்ம சூப்பராக கேட்டுக்கோங்க. அடுத்த வந்து பாட்டு கேட்டுருது அப்படின்னு அப்படின்னா சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து வந்திருக்கிறது ராமச்சந்திரன் வந்திருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்காரன் படத்தில் இருந்துட்டு ஒரு சின்ன தாமரை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு கூட. அந்த பாட்டு உங்களுக்காக பிடிக்கும், எனக்காக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அந்த பாட்டு பிடிக்குன்னா அதை பற்றின விஜயோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்பா ரொம்ப மைனியூட்டாக நோட் பண்ணியிருக்கீங்க அவங்களோட. அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவருக்காக அந்த பாட்டு கொடுத்தலாம். ராமச்சந்திர கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியூ இணைந்திருங்க. இது உங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபோன். வந்து எங்கேயிருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, எங்கேயிருந்து நிகழ்ச்சியில் உங்கள் மனசு பிடிச்ச பாட்டில் சூப்பராக அழகாக அட்டகாசமாக கேட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த வந்து யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரமேஷ் ஃப்ரம் சென்னையில் வந்துருக்காங்க. ஹாய் விக்னேஷ் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரமேஷ் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ரமேஷ் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா நானும் ரவுடி தான் படம் அப்படிங்கிற ஒரு நல்லது இருக்கும். ஸோ நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரன்ஸான மூவி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினா பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காது கேட்காதீங்களா வந்து நம்ம நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் கூட, ரெண்டு பேருமே செம்ம கேரக்டர். அந்த படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா தங்கமே ஒன்றதா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த படத்தை கேட்டிருக்காங்க. எதனால் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டில் வரக்கூடிய லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்காம அதிகமாக யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல இருந்து எங்க ஏரியா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க ஏரியா நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல தாங்க கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. உங்க மனசு பிடிச்ச பாடல கேட்டு வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா www.usthamilafm.com போங்க. ரிக்வஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு பிடிக்கும், யாருக்காக கேட்க போறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீல்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒரு மாதிரி எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் கிளிப்பிங்கோட இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்கோட வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா சூஸ் ஃபைல் மூலியமா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே எங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்பி வைங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல நிறைய பாடல்கள் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க. ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கிறது சித்தாரா வந்திருக்காங்க. சித்தாரா வந்து ஹாய் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தாரா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலிபராஜா ஒரு படம் வந்திருக்கு. அதாவது பாட்டு ரொம்ப ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த வாலிபராஜா படத்தில் தான் ஒரு செம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்காக கொடுத்தலாம், என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் சித்தாரா. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தாரா வந்து எதுக்காக இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எதனால் அந்த பாட்டு பிடிக்கும்னா அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, கேஷுவல் டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் அந்த பாட்டு. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாட்டு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ சூப்பராக கேட்டு பண்ணுங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுருக்கீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல இருந்து எங்கேயிரு நிகழ்ச்சியில், எங்கேயிரு நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகாக அட்டகாசமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை தாங்க கேட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்த வந்து யார் இங்கேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ பார்த்தலாம். அடுத்த வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. யூஎஸ்லேருந்து ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டுக்கோங்க. ஸ்ரீகாந்த் வந்து கேட்டிருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா புலி படத்தில் இருந்தால் பாட்டு கேட்டிருக்காங்க. புலி படத்துலேருந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் மற்றும் ஸ்ரீயா கோஷல் பாடின பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடி தெரிஞ்சிருக்கும். ஏண்டி ஏண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு அவங்களுக்காக கொடுத்தலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டும் கூட அந்த பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இந்த புலிப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க சூப்பர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். சதோபத்தினா சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது அனிமேஷன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் எனக்கு சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ நீங்கள் சொல்லி உங்களுக்காக புலிப்படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் கேட்டுருங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து எங்கேயிரு நிகழ்ச்சி கேட்டுருங்க. எங்கேயிரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். ரொம்ப ரொம்ப சூப்பரான அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்டிங்க. லாஸ்ட்டாக வந்து செம்ம சூப்பரான க்யூட் சாங் கேட்டு போனாரு அவருக்கு, அவருக்காக அந்த பாட்டு ப்ளே பண்ணும். அடுத்த வந்து யார் பாட்டு ப்ளே கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்யா வந்திருக்காங்க. நித்யா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டெக்ஸஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன படத்தில் அப்படின்னா ஜில்லா படத்தில் வந்துட்டு கண்டாங்கி கண்டாங்கி சாங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. எதனால் இந்த பாட்டு பிடிக்குன்னா விஜய் வந்து பாடினாலும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அந்த படத்தில்
நடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக அந்த படத்தில் அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷமாக கேட்டுச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நித்யா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நித்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற அவருக்கு ஒரு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய ஃப்ரெண்ட் நேம் என்ன அப்படின்னா ராஜேஷ் வந்து இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறாமா. ஸோ அவர் எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறேன்னா 26வது பர்த்டே கொண்டாடுறாமா. ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யூஎஸ் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ஆச்சி டீம் சார்பாகவும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது உங்களை நாங்கள் சந்தோஷமாக சொல்லிக்கலாம். இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாட்டு வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல இருந்து எங்கே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கே நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுமே www.ustamilfm.com போங்க, அங்க ரிக்வஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸை எங்களுக்கு வர மாதிரி எழுதி அனுப்புங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா சூஸ் பைல் மூலமாக உங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்ல எங்களுக்கு அனுப்பி உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்கோட உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வேலையில நாங்கள் சந்தோஷம் கொடுக்கணும். அடுத்ததான் வந்து யார் பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலா வந்திருக்காங்க. நீலா வந்து எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா சென்னையில் வந்திருக்காங்க. சென்னையில் வந்துட்டு ஹாய் விக்னேஷ் பாட்டு எதுக்காக இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ என்னால் இப்போ நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் கேட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, சந்தோஷமாக கேட்டுங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழகம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியாகவும் சந்தோஷமாக கேட்டுருக்கீங்க யூஎஸ் தமிழகம்ல இருந்து எங்கள் ஏரியா நிகழ்ச்சி எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுட்டீங்க. ஸோ அடுத்து வந்து யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. என்ன பர்த்டே விஷஸ் அப்படிங்கிற பார்த்தலாம். கீதா வந்திருக்காங்க. கீதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பர்த்டே விஷஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7வது பர்த்டே கொண்டாடணும். எங்களுடைய பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவி வந்து 7வது பர்த்டே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய யூஎஸ் தமிழகம் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் ஆஜி டீம் சார்பாகவும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். சரி ஓகே, அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. என்ன படத்து வந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில்ட்டு ஏனென்றால் இன்று உன் பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேட்ட பாட்டு கண்டிப்பாக அவங்களுக்காக கொடுத்தலாம். ஸோ சந்தோஷமாக அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டும் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வர சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அந்த பார்ட்டியில் கூப்பிடாது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக கூப்பிட்டுருந்தீங்கன்னு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி தான் ஓகேவா. இப்படி கேட்கு உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாட்டு இந்த வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.